ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நாங்கள் வாங்குற விஷயங்களை வீடியோவாக ஷூட் பண்ண பர்மிஷன் கேட்டு வாங்கணும். அவரும் சரிடா வாங்குறதுனால எடுக்கிறீங்க எடுத்துங்கன்னு சொன்னார். இதை சோகம் என்னன்னா அங்கே எடுக்கிறது பிராங்க் வீடியோமா தெரியாது. இன்னொரு பெரிய விஷயம் ஆகாஷ் தான் யானன்னு சொல்லிட்டு அவர் சுத்தமாகவே தெரியாது. இந்த வீடியோ நாங்களே எதிர்பார்க்காத மாதிரி எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. நிறைய ஃபன்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த பலூன் மாதிரி எல்லாம் வச்சிருக்காண்ணா, பலூன் மாதிரி மீன்ஸ் புரியுது புரியுது வருஷம் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, மார்ஜின் கம்மி பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஆமாம் சரிங்களா, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அங்கங்கே இப்போ எப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மெடிக்கல் இருந்தது, இப்போ வந்து என்னன்னா 100 மீட்டர் 200 மீட்டர் ஒரு கடை. அந்த மாதிரி ஓகே, இப்போ வந்து என்னன்னா இரு சில பொருட்கள்லாம் வாங்க போகிறேண்ணா. சரி, அதான் நான் வெளியே ஷூட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த சாக்லேட் ஐட்டம் எல்லாமே ஒன்று ஒன்று வேணும். எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம எல்லாமே ஒன்று ஒன்று வேணும். சரி ஓகே ஓகேண்ணா. அது ஆஜி மொழ தானே, அது வாயில போட்டா காரமா இருக்குது. என்னன்னா ரீசன் அதுக்கு, அது வந்து ஜீரணம் ஆகுது செரிமானது. அப்படியா, நிறைய பேர் அதை போதை மாத்திரம் சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. செரிமானதுக்கு ஆ ஓகே ஓகே அண்ணா. எலிமருந்து எலிமருந்துண்ணா, எலிமருந்து எது அது ரேட் உண்மையில வேணும்ண்ணா. ரேட் கோழி தான் எனக்கு தெரிஞ்ச ரேட் ஒன்று இருக்குது, அது வைக்கணும். டேப்லெட் பக்கம் போனால் மெட்ஃபார்மின் 500 ஒரு மாத்திரை இருக்காண்ணா. மெட்ஃபார்மின் ஆ அது வந்து ஒரு அட்டை எவ்வளோ? ஒரு அட்டை 30 ரூபா. அது ஒரு அட்டை 30 ரூபா. அந்த உடம்பு வலிக்கு ஏதாச்சும் மாத்திரை இருக்காண்ணா? ஆ உடம்பு வலிக்கு எப்படின்னா, அது எப்படின்னா ஒரு செட்டு வந்து ஒரு 5 டேப்லெட் வரும். ஓகேண்ணா, 5 டேப்லெட் ஒரு செட்டு போட்டால் சொல்லுவாங்க. எவ்வளோண்ணா ரெட்டு? அது ஒரு செட்டு வந்து 10 ரூபா. அப்போ ஒரு செட்டே கொடுத்துருண்ணா. ஒரு செட்டா? ஆமாம் ஜீவா. உனக்கு எதனா மாத்திரை ஏதாச்சும் வேணுமா? இல்லை இல்லை, வேறு ஏதாச்சும் உடம்பு வலிக்கு மருந்து வலி கால் வலி நெஞ்சு வலி ஏதாச்சும்? இல்லை வேறு ஏதாச்சும் உடம்புக்கு வேறு ஏதாச்சும் இது வேணாமா? ஷோர். அண்ணா முருங்கைத்தான் தைலம் ஒன்று இருக்குதாண்ணா? முருங்கைத்தான் தைலம். முருங்கைத்தான் தைலம் எது எடுக்கணும்? இது குருஜி தைலம். ஆனால் இது வந்து எல்லா இதுக்குமே, தலைவலி நெஞ்சு சளி மூட்டு வலி கை கால் வலி பித்த வடிப்புகளுக்கு சிறந்த தைலம். ஓ ஆமாம் சூப்பர்ண்ணா. வேறு நான் இளம் வயதோர்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குதாண்ணா? இளம் வயது இந்த காலேஜ் போகிற பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது பர்ஃப்யூம் மாதிரியா? பர்ஃப்யூம் மாதிரி அந்த பர்சனலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சுண்ணா? சரி, அது இந்த இதுவும் கூட்டுண்ணா, அந்த கேஎஸ் பக்கத்தில் ஒன்று இருக்கே. ஆ ஆ கேஸ் நல்லா இருக்குமா? சரிண்ணா சமாண்ணா. அப்புறம் அது அந்த லாங்கு லாஸ்ட் டப்பா அட்ராக்டிவாக இருக்குதுண்ணா. அப்படியா, நேரடி ஆனவங்களுக்கு. சரிண்ணா, அந்த பலூன் மாதிரி ஏதாச்சும் இருக்காண்ணா? பலூன் மாதிரி மீன்ஸ் அது ஒன்று கம்மி ரேட்லேயும் இருக்குது, அதிக ரேட்லேயும் இருக்குதாண்ணா? ஆ அப்போது அண்ணா ஓகே ஓகேண்ணா. அப்போ அப்போ வந்து கம்மி ரேட்டில் ஒன்று அதிக ரேட்டில் ஒன்றுண்ணா. அந்த பவர் டானிக் ஏதாவது இருக்காண்ணா? எப்பயுமே எனர்ஜிட்டிக்கா குதிரை பலத்தோட இருக்குதுண்ணா. அப்படியா, இது வந்து எல்லா வயசுகளும் யூஸ் பண்ணலாமாண்ணா? சூப்பர் சூப்பர்ண்ணா. இது குடிச்சா வந்து உடம்பு வந்து தெம்பா இருக்கும், தெம்பா இருக்கும், ஃபுல் எனர்ஜி கிடைக்கும், டயர்ட்னஸ் இருக்காது. சூப்பர்ண்ணா, செம்ம பிராண்ட்ண்ணா. அப்போ பிராண்டுண்ணா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பா நினைச்சிருக்கீங்க.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன்ன்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது, ரீசனே இதுதான். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுனீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் நிறைய விஷயங்கள் குறைக்க முடியும். நான் சொல்கிற போது தப்பாக தெரியும், பட் ப்ராக்டிக்கலாக தான் உண்மை. நான் என்னத்தான் சொல்கிறது, வீடியோ தூங்குறோம், வீடியோ தூங்குறோம். நான் தலை வாங்க நாங்கள் வாங்குறத வீடியோ எடுக்கிறோம். இன்னும் தெரிஞ்சாலாங்க வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டேன். தெரிஞ்சாலாம் கேட்டேன், தெரிஞ்சாலா வருவா வருவா. எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வாங்கியாச்சு, இன்னும் ஒரு டைம் மட்டும்தான் கேட்கணும். ஸோ அதுவும் கேட்டால் வந்து எங்கள் மனசு திருப்தி ஆகிடும். என்ன கேட்கலாம், நான் இந்த ஆயில் டைப் மாதிரி எதாச்சும் இருக்காண்ணா? ஆயில் டைப் ஆலிவ் ஆயில் இல்லைண்ணா, இளைஞர்களுக்கான ஆயில் மாதிரி எதாச்சுண்ணா? க்ரீம் இருக்கா? அது எவ்வளோண்ணா க்ரீம்லாம்? சூப்பர்ண்ணா. எவ்வளோ ரேட் வரும்ண்ணா? 100 பா. இது இந்த மாதிரி விஷயம் பண்ணுற ரேட் அதிகமாக இருக்குதுண்ணா எப்பவுமே. அது ஸ்பெஷல், சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. என்னண்ணா பண்ணுறதால, நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறோம், நாங்கள் பண்ணுவோம் அவ்வளோதான். நீங்கள் வாங்கின்னு போங்க, வந்தீங்களா வாங்கின்னு போங்க. கம்மி வாங்கின்னு போ. என் பேர் என்னண்ணா இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜீவானா சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். கடை வாங்குற அவர் தான் கம்முன்னு, நாங்க சும்மா யூடியூப் சேனல் நாங்க வாங்குறதா வீடியோ எடுத்துக்கிறேன். நான் இதுலதான் வாங்கினேன், நான் வாங்குறது காட்டுறது என் காசு தான் வாங்குறது. அதுனா நீ அதெல்லாம் தொடாத, நீ அதெல்லாம் தொடாத வெயின்ட்டேன், நீ அதெல்லாம் தொடாத. நீ என்ன வாங்க வந்த, நீ என்ன வாங்க வந்த, நீ என்ன வாங்க வந்த சொல்லு. நீ இரு இரு இரு. இல்லைண்ணா அவர் வந்தாரா வாங்கினு போகணும், சும்மா நான் வாங்குறது வாங்குறேன்ட்டு. உங்க வயசு என்ன? உங்க வயசு என்ன? என் வயசு என்ன இருக்கும்? ஓ கேமரா ஓகே, இருண்ணா இருண்ணா. நான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்க வந்து ஒரு ஒரு விஷயம். ஏய் தம்பி ஜெய், என்ன சொல்றேன், நீ வாங்க வந்த கமுட் போசல இருக்குமே. இந்தியாவில் என்ன நிறைய விஷயங்கள் இருந்தா காரணமா இருக்கு என்னன்னா, இங்க பாரு இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணாம சீரழிஞ்சு போறாங்க. நார்மலா சொன்னேன், இதை பார்த்து என் வயசு நீ ஏன் கேக்குற? உன் வயசுண்ணா, நீ எங்கிருந்து வர? என்ன தப்பா சொல்றேன், இது நார்மலான விஷயம் தான். நான் நிறைய பேர் இது அசிங்கப்பட்டிருக்குன்னு தப்பான விஷயங்கள் நடக்குது. செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா தெளிவாங்கிறது சும்மா வரத்து பேசுறது உண்மையா சண்டை போறேன்ப்பா. சார் சார், ஆக்சுவலாக கடை ஓனர் பர்மிஷன் இருக்குது சார், கடை ஓனர் பர்மிஷன் இருக்குது சார். நாங்களாம் சார் என்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, வெரிஃபை சேனல் தான் சார். நானும் என் சேனல் வெரிஃபை சேனல் தான் சார். மீடியா கார்டு இருந்தால் தான் நீ பண்ணுவேன். சரி யாரை கூப்பிட்றா, நீ யாரை கூப்பிட்றா? நான் பெரிய ஆளாச்சு பண்ணுறேன்ண்ணா. எங்கள் எங்கள் பேக்ரவுண்டில் இருக்குதுண்ணா, அவங்க அழகிறான் ஜீவனா ஜீவனா.
தல இந்த மாதிரி ஊர்ல தப்பு நடந்து கிடக்குது இழுந்து வச்சு பொது கேஸ் போட்டு கேளு போ இவரு மகாத்மா காந்தி இவரு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன் எனக்கு புரியல எனக்கு புரியல எனக்கு புரியல இப்ப நான் ஒண்ணு வாங்குவேன் இப்ப என்னோட பெரிய ஆள் வந்து வாங்குறான் அவர்கிட்ட நீ கேப்பியா ஏன் வாங்குறீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு கஸ்டமரோட உரிமை நீ காசு குடுக்குறியா ஏய் அவன் காசு அவன் வாங்குறான் bro what the hell you tripping bro you tripping சின்ன பையன் பேக்ரவுண்ட் சரிப்பட்டு பேசினான் அதே உண்மையா இல்லன்னு தெரியாது ஸ்கூல் படிக்கிற பொண்ண ரேப் பண்ணிக்கலாம் அப்ப கேளு போ என்ன பண்ண போறேன் ஒரு லிமிட் தான் நியாயமே இல்லை நான் பண்ணுறது அவன் யாருமே ராம பாட்டு பேசுங்க பேசுறானுங்கடா கொஞ்ச நேரத்துல கடையை கலவரமாக்கிட்டீங்களா வாழ பொருள் நார்மலான விஷயங்கள் பர்சேஸ் பண்ணுவோம்
ஏடா எப்ப பாரு எப்ப பாரு டபுள் மீனிங் தான் உங்க நம்பிக்கை கிடைக்கும் நம்பி சொல்லிட்டு 1% இல்ல 10% நிறைய பேர் வந்து டேபு நினைச்சிட்டு இருக்க சில விஷயங்கள்லாம் அப்பருக்குமே பேச தயங்கிட்டு வாங்க தயங்கிட்டு நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து அனாத ஆசிரமத்தில் இருக்கு. ஸோ சொல்லும்போது சிரிப்பா இருக்கலாம், பட் தான் ரியாலிட்டி. ஸோ இந்த வீடியோ போல சொல்லலாம், நிறைய பேர் வந்து போட்டிகளில் போயிட்டு பாம்பிராக்குனாலும் தைரியமா வாங்குறாங்க, பட் இது ஒரு விஷயம் வாங்குறது மட்டும் தான் ரொம்ப அசிங்கப்படுறாங்க. அதுவே நீங்க தைரியமா வந்த லைஃப் வாங்கும் போது ஒரு விஷயத்த வந்து ஓகே இது இதுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும்போது நம்ம வாங்க தயங்குறது பெரிய தப்பாக நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கான வீடியோ தான் தவிர மற்றபடி மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்க நாங்க வந்து எந்த ஒரு வகையிலயும் மனசு புண்படுத்தும் வகையில் அந்த வீடியோ எடுக்கல. அப்படி பார்த்து மனசு கஷ்டப்பட்டனா மன்னிப்பும் கேட்கிறேன். गाइस இதோட அந்த வீடியோ முடிச்சிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மக்காம சர்ப்ரைஸ் பண்ணி பக்கத்துல இருக்க மணி சும்மா டமால் தட்டுங்க. லைக் ஒரு 25 கேக்கலாம். 30 கேளு. 30 கே. ஓகே गाइस லாஸ்ட் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. 30 கே லைக் நல்லா பெரிய சப்போர்ட்டா தெரிஞ்சது. பார்க்கறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அது பாக்கும்போது இன்னும் நிறைய டிஃபரண்டான வீடியோஸ் நான் மேக் பண்ணனும் தோணுது. சோ இந்த வீடியோக்கு அதே 30 கே லைக் நான் கேக்குறேன். எனக்கு இல்ல எனக்காக ஜீவா வந்து அவன் வேலையை விட்டுட்டு ஓடி வந்தாரு. சோ அவருக்கும் சரி இல்ல ஆகாஷ்க்கும் சரி எங்க டீம் சார்பா நான் கேட்கிறேன். So 30k likes அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பை.